நீங்க இந்த ஓவரால் இந்த சினாரியோவை எப்படி பார்க்கீங்க? ஒண்ணு, திமுக இதை சரியாக ஹேண்டில் பண்ணுதா? தமிழக அரசு கேட்ட தொகை 21,692 கோடி ரூபாய். இதில் வந்து இடைக்கால நிவாரணமாக 2,000 கோடி ரூபாய் கேட்குறாங்க, அவசரமாக கேட்குறாங்க. அதாவது சென்னையில் 4 மாவட்டங்கள், சென்னை சுற்றி இருக்கிற 4 மாவட்டங்கள் பாதிப்பு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பார்க்குறாரு, தென் மாவட்டங்கள் பாதிப்பு நிர்மலா சீதாராமன் அமைச்சர் வந்து பார்க்குறாங்க. இதெல்லாம் எதற்கு பார்வையிடணும்? அதுக்கப்புறம் மத்திய குழு எதுக்கு பார்வையிடணும்? இது சம்பிரதாயமா? எதுக்கு பார்வையிடணும்? இல்ல, அது ஒரு ஒரு பார்க்கணும்ல. ஒரு பிரச்சனைனா வந்து நேரடியாக இல்ல நேர்ல கூட வரல அப்படிங்க. நல்ல கேள்வி கேட்டீங்க. ஒரு தமிழ்நாடு முழுதும் மணல் குவாரி வந்து எப்படி வந்து 2001 எப்படி இருந்தது, 2021 எப்படி இருந்தது, ட்ரோனை வச்சு அளந்து ஐஐடி வச்சு அளந்து பார்த்துட்டு கணக்கீடு செய்றீங்க. அப்போ நீங்கள் டெல்லியில் உக்காந்துக்கிட்டு ட்ரோன் அனுப்பி நெல்லை தூத்துக்குடியில் எவ்வளோ பாதிப்பு பார்த்துட்டு நீங்கள் உக்காந்துருக்கலாமே, எதுக்கு இந்த சம்பிரதாயம்? நீங்கள் வந்த வேலை என்ன? ஏற்கனவே கொடுத்த தொகையை கொடுப்பதற்காக நீங்கள் வந்துக்கிறீங்க? கிடையாது. ஒரு அவசர தேவைன்னா போன நவம்பர் மாதம் கூட 10,000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வருவாய் கொடுத்துருக்கு தமிழ்நாடு அரசு. அப்போது 2,000 கோடி ரூபாய் என்பது மத்திய அரசுக்கு ஒரு தொகையே கிடையாது. ஆனால் உங்களுக்கு என்ன பிரதானமாக இருக்கிறது? தென் மாவட்டங்களுக்கு பார்வையிடு வந்த அந்த அமைச்சர் சொல்றார், ஒரு மாநில அமைச்சர் ஏரல் என்ற பகுதியில் அங்கிருக்கிற மேம்பாலம் உடைந்து 4 சாலைகள் பழுதாகி அவர் 3 நாட்கள் கழித்து அமைச்சரை மீட்கப்படுகிறார். அப்படிப்பட்ட பாலம் சாலை உடைகிறது. இப்போ இதுக்கெல்லாம் போர்க்கால அடிப்படையில் செய்து சீர் செய்யணும்னா பணம் தேவையில்லை. நீங்க என்ன சொல்றீங்க? பெருமாள் வருவதற்கு சாலை வேண்டும், சுற்றுச்சுவர் தூய்மையாக இருக்க வேண்டும், மக்கள் வந்து நடப்பதற்கு சாலை இல்லை, போவதற்கு பாலம் இல்லை, அதை கட்டணும் பிரியாரிட்டி சொல்றதுக்கு மத்திய அமைச்சரால் முடிவில்லை, ஆனால் பெருமாள் வந்து அந்த சுற்றுச்சுவரை சுற்றி வர வேண்டும். எத்தனை பெரிய சிந்தனை, எத்தனை பெரிய ஆர்வம்! அப்ப எப்படி இங்க மக்கள் சும்மா இருப்பாங்க? அந்த கோரிக்கையும் அங்க இருக்கிற ஒரு பொதுமக்கள் வச்ச கோரிக்கை தான். எது முக்கியம்? அதுவும் முக்கியம், நான் மறுக்கல, அது முக்கியம். பெருமாள் சுற்றி வருகிற அந்த சுற்றுப்புற சுவர் எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? தூத்துக்குடியில 10 நாளாயும் தண்ணி வடியலுங்க, சாலை சரியில்லை, எல்லா இடத்துலையும் 10 அடிக்கு மேலே 15 அடிக்கு மேலே தண்ணி வந்திருக்கு. அங்கே இருக்கிற தொழிற்சாலைகள் நீங்கள் இப்போ சிப்காட்லாம் போய் பாருங்கள், இப்போ எடுத்து லேண்ட் எடுத்த எல்லாரும் தண்ணி, கார்மெண்ட் வச்சிருக்கிற யார்டில் ஃபுல்லாக தண்ணி, மிஷினரி வச்ச யார்டு ஃபுல்லாக தண்ணி, எத்தனை தொழிற்சாலைகள் பாதித்திருக்குது. நீங்கள் உடனடியாக கேட்ட தொகை 2,000 கோடி, இதை தருவதற்கு மனமில்லை. அப்போ நீங்கள் வந்து வந்ததே வீண், மத்திய குழு வந்தது வீண், 2 அமைச்சர்கள் வந்தது வீண். நீங்கள் சொன்னீங்களே இப்போ குஜராத் எத்தனை முறை கேட்டீங்களா 1,000 கோடி ரூபாய் கொடுத்தாங்கன்னு? அந்த ப்ராசஸ் 3 கட்டமாக நடக்கும்லாம் சொன்னார்ல, ஆனால் 5 நாட்களில் கொடுக்க முடிகிறது என்றால் அப்போ ஏன் தமிழ்நாட்டில் அது அப்ளிகபிள் இல்லை? தமிழ்நாடு சே மாநில அரசு அவங்களுடைய நிதியை பயன்படுத்தியிருக்காங்க, ஓரளவுக்கு அவங்களுடைய அந்த மீட்பு பணிகள்லாம் சரியாக செஞ்சுருக்காங்க. வி கேன் டேக் டைம் அண்ட் அந்த ரீஹாபிலிட்டேஷனுக்கெல்லாம் அதுக்கான அடுத்தடுத்த அமௌண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்களுடைய கணக்கீடுன்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு ஊழல் விவகாரத்தில் கணக்கெடுக்கிறதுக்கு ட்ரோனை பயன்படுத்திட்டு உக்காந்துட்டு இருக்கிறது வேற, இல்லை மற்ற விவகாரங்களுக்கு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குது வேற, மெட்ரோ ரயில் திட்டம் வேறு எந்த ரயில் திட்டம்னா. ஆனால் வாழ்வாதாரம் இழந்து போராடி கொண்டவனுக்கு ஐசியூவில் இருக்கிறவனுக்கு எப்படி உதவணும்? ஐசியூவில் இருக்கணும் எப்படி உதவணும்? அப்படி உதவணும். நீங்கள் உக்காந்துட்டு வெட்ட வெளியில் உக்காந்துட்டவனுக்கு தண்ணி பாட்டில் போட்டாச்சு, சாப்பாடு போட்டாச்சு, ஐசியூவில் இருக்கிறவனுக்கு என்ன போட்டீங்க? அவனுடைய இங்கே என்னுடைய இப்போ ரெண்டு பேரும் பக்கத்து வீட்டில் இருக்கோம், நீங்கள் மாடி வீட்டில் இருக்கிறீங்க, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நான் குடிசை, உங்கள் வீட்டு பக்கத்தில் குடிசை இருக்கிறேன், ஆனால் என் வீடு வந்து முழுவதும் அடித்து செல்லப்பட்டு விடுது, வாழ்வாதாரம் எல்லாம் ஹாஸ்பிட்டலைஸ்டு. அப்போது எனக்கு என்ன தேவைன்னு வந்து அந்த தொகுதி எம்எல்ஏ இல்லை அந்த மாநில அரசு முடிவு எடுக்கணுமா? இல்லை நீங்கள் வந்து திலகவதி பக்கத்தில் ஏன் அந்த குடிசையில் இருக்கீங்க, நீங்களும் மாடி வீடு கட்டிட்டு நீங்கள் மேலே இருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் கேட்டது என்ன? மாநில அரசு 2,000 கோடி இடைக்கால நிவாரணம். அந்த 2,000 கோடி தருவதற்கு உங்களுக்கு மனம் இல்லை என்றால் நீங்க வந்தே இருக்க கூடாது. நீங்க எதுக்கு வந்து பார்வையிடுறீங்க? பார்வையிடுறது நோக்கம் என்ன? நீங்க ஒரு இப்போ நிர்மலா சீதாராமன் அமைச்சராக இருந்து இதுவரை எத்தனை முறை தமிழ்நாட்டில் வந்து பாதிக்கப்பட்ட இடங்களை பார்த்துருக்கிறார், பாதிப்பான இடங்களை எத்தனை முறை பார்த்துட்டு போனார், பாதிப்பான இடங்கள் தெரிஞ்சு நீங்க வந்து பார்த்து என்ன முடிவு எடுத்திருக்கணும்? நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர், வேற யாரும் இல்லை. அப்போ இந்த தமிழ்நாட்டில் காங்கிரஸாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், என்ன நிலைப்பாடுனா கேட்ட தொகை தருவதே இல்லை. இன்னும் சொல்ல போனா இந்த ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன், ஒரு புள்ளி வரும், புள்ளி வரும் மட்டும் சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் 2015 to 2021 வரை கேட்கப்பட்ட இந்த நிவாரணத் தொகை, பேரிடர் நிவாரணத் தொகை 1,27,000 கோடி. இந்த இத்தனை ஆண்டுகளில் மத்திய அரசு கொடுத்ததோ 5,300 கோடி, கிட்டத்தட்ட 4.6% கொடுத்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு இருக்குன்னு குற்றச்சாட்டு தப்பே இல்லை. ஒரு நிமிஷம், நம்ம வந்து ஒரு
மற்ற ஸ்டேட் கம்பாரிசன்லாம் வேண்டாம். இந்த தங்கம் திருநரசு அமைச்சர் அவர்கள் அருமையான விளக்கம் கொடுத்தார். நாங்கள் எவ்வளோ நிதி கொடுக்குறோம், எங்களுக்கு எவ்வளோ திருப்பி தரீங்க, உத்தரப்பிரதேசம் எவ்வளோ நிதி வருவாய் கொடுக்குது, அவங்களுக்கு எவ்வளோ தரீங்க, 6 மடங்கு தரீங்க, இதையெல்லாம் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பேசிய பேச்சு, பெருமாளுக்கு சாலை, நீங்கள் கொடுக்க வேண்டிய நிதிக்கு வந்து அவசரப்படாதீங்க, 1000 கோடி கொடுத்தாச்சுன்னு, ஏற்கனவே கொடுக்க வேண்டிய 500 கோடி அட்வான்ஸாக கொடுக்குற 500 கோடி, இதை தவிர வேறு தொகை கொடுக்க முடியவில்லை என்றால் உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு அக்கறை கிடையாது, உங்கள் கட்சி மீது அக்கறை கிடையாது, தமிழ்நாட்டில் பாஜக வளரணுன்ற ஆசையே கிடையாது.